எப்படி இருக்க போகின்றது. மே மாசத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சின்ன சின்ன சங்கடத்தையும் கொடுத்த எல்லா கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்தாலும் குருவின் வக்ர கதி அடைவதால் வக்ர கதி நிலையால் உங்களுக்கு சில சங்கடங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சறுக்கல் இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கும், பயப்படுறது ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், இது பொது பலன். இந்த பலன்கள் அதிகரிக்கவோ குறைவாகவோ நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் ஒத்துழைக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா இது நடக்கிறது லேட்டா நடக்கும் இல்ல கம்மியா நடக்கும். என்ன சார் நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், நீங்க இருக்கிற சந்தோஷமே குறைவா இருக்குன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்துதான் இந்த பலன்கள் நடக்கும். இந்த மேஷராசியில் பிறந்த நண்பர்கள், அதாவது நண்பர்கள்னா குழந்தையிலேருந்து அதிக வயது உள்ள 80 வயசு 90 வயசு உள்ள ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் சந்தோஷம், சிலருக்கு திடீர் பண வரவு ஏற்படும், எதிர்பார்த்த அரியர்ஸ் வரும் சில பேருக்கு, ரிட்டையர் ஆனவங்களுக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் இல்ல திடீர்னு பண வரவு இல்ல யாரும் எப்பவோ கொடுத்த கடன் வசூலாகும், இதெல்லாம் நல்லது நடக்கும். சங்கடம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தில் குரு சனி உட்கார்ந்து கொண்டு உங்களோட 3ஆம் இடத்தை பாக்குறாரு. உள்ளூர ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், உள்ளூர ஒரு பயம் என்னடா இது இப்படி ஆயிட்டே இருக்குன்னு. 6ஆம் இடத்த சனி, இந்த சனியோட பாதிப்பு மட்டும்தான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு கெடுதல்கள் இல்லாத மாதம் இந்த ஜூன் மாதம். யாருக்குன்னா மேஷராசி நண்பர்களுக்கு. இந்த ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள், எதிர்பார்த்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். நீங்க இந்த தடவை இந்த மாசம் ஜூன் மாசத்துல ஏதாவது எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வெற்றி உங்களை தேடி வரும், சந்தோஷம் மிகும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த இளம் கன்னிகைகள், இளம் மாணவ இளம் ஆண்கள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த சுப செய்திகளில் சில தடுமாற்றங்கள் இருக்கும், கொஞ்சம் தள்ளி போகும், கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். சில பேர் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால 10ஆம் இடத்திற்கு எந்த விதமான கெடுபார்வையும் இல்லாமல் இருப்பதால் உங்களுக்கு, ஏன்னா சனி 10ஆம் இடத்து அதிபதி சனி 9 இருக்காரு, அதனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர்த்துக்கு வந்து ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும், அதனால வந்து அதனாலையும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த ராசியில் பிறந்த தொழில் வியாபாரம் செய்பவர்கள், இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மேஷராசியில பிறந்து தொழில் அல்லது வியாபாரம் செய்யறவங்க, மேனுபேக்சரிங்கா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, எதுவா ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய தொழில் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். ஆனா முதலீடு பண்ணும் போது உங்களுடைய நேரடி பார்வையில் இருப்பது நல்லது, அடுத்தவங்களை நம்பி கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. அதே சமயம் அடுத்தவரோட முன்னேற்றம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர்த்துக்கு வந்து நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவது நல்லது. இல்லையா ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களால யோசிக்க முடியலையா, உங்க ஃபேமிலி மெம்பர், உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இல்ல ஒய்ஃப் இல்ல கூட பண்றவங்க யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு பண்றது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா நாளைய சிக்கல் வராமல் இருப்பதற்காக. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு சனி வரும்போது சில சிக்கல்களை கொடுக்கும் போது வேற தண்ட செலவுகள் ஏற்படும். அது எப்போன்னா இந்த வருஷம் கடைசி தான், வருஷ கடைசின்னு நினைப்பீங்க, இன்னைக்கு இப்போ இன்னைக்கு விதைக்கிற விதை தான் நான் வந்து 6 மாசம் கழிச்சு நீங்க அறுவடை பண்ணுவீங்க. அதனால இன்னைக்கு அவசரப்பட்டு விதைக்காதீங்க. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடிய மாதம். சங்கடங்கள் இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைவு வந்து வெளியில தெரியாது. ஏன்னா குரு பார்வைக்கு மே மாசம் 18ஆம் தேதிக்கும் குரு பார்வை இருந்து இப்ப வக்ரகதியே குரு வக்கரமா இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சந்தோஷத்தினால் உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக் கொள்வீர்கள். உங்க ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கிறதுனால நம்ம சங்கடத்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாமே நினைப்பீங்க. ரொம்ப சீரியஸா போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை. சோ கொஞ்சம் சங்கடம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தகுந்த மருத்துவரை நாடுவது மிக நல்லது.
இது வந்து புது பலன், இந்த பலன்கள் உங்களுக்கு ஜாஸ்தியா ஆகணும், நல்ல பலன்கள் அதிகமாகவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆறு அல்லது செய்ய வேண்டிய காரியம் நற்காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் இந்த மே மாசம் ஜூன் மாசம் எல்லாமே வந்து அடுத்தவங்களோட மனதையும் வயிற்றையும் குளிர்விக்க உங்களுக்கு நன்மைகள் மேலோங்கும். இது இந்த ராசிக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ராசிக்குமே பொருந்தும். இருந்தாலும் உங்க ராசிக்கு இதை ஆரம்பங்கிறதுனால இதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மேஷ ராசியில் பிறந்த நமது சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இது பரிகாரம்ங்கிறத விட உங்களோட திருப்திக்காக நீங்க பண்ணணும். ஏன்னா பரிகாரம் அப்படின்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா அதுக்கு பலன் வேற. உங்க மனசு திருப்தி அடுத்தவங்க திருப்தி பண்ணணும்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா அந்த புண்ணியமும் சேர்ந்து வரும், பரிகாரமும் சேர்ந்து நடக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். பரிகாரம் கடனுக்கு பண்ணீங்கன்னா டிஃபரெண்ட், மனசார பண்ணினீங்கன்னா அதுக்குண்டான பலன் டிஃபரன்ஸ். இப்போ இந்த மேஷராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள், இந்த ஜூன் மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் வாரம், அந்த மாசம் பாத்தீங்கன்னா நாலு வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமை வரும். இந்த நாலு வெள்ளிக்கிழமையிலையும் பானகம் அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி பானகத்தை உங்க வீட்டு வாசல்ல வச்சு கொடுத்தாலும் சரி இல்ல கோயில் வாசல்ல வச்சு கொடுத்தாலும் சரி, இந்த பானகத்தை நீங்கள் எத்தனை பேத்துக்கு கொடுக்கறீங்களோ அவ்வளவு பேருக்கு நீங்கள் அவர்களுடைய தாகத்தை தீர்த்த புண்ணியம் உங்களுக்கு சேருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும், எப்படி பானகத்துல வந்து வெள்ளத்தை போட்டு கரைக்காமோ அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் என்பதில் ஐயமில்லை. இந்த மேஷராசியில பிறந்தவங்க இன்னொரு சிம்பிளான பரிகாரம், இது வந்து இந்த பரிகாரம் எதுக்கு சொல்றாங்கன்னா, பானகம் சொன்னது வந்து ஜூன் மாசத்துக்கு உண்டான பரிகாரம். இது இந்த பரிகாரத்தை தவிர உங்களோட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தியாக, ஏன்னா இப்ப இந்த மே ஜூன் மாச பரிகாரம் உங்களுக்கு சாதகமா நடக்கணும்னா உங்க ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கணும். அந்த ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது உங்களுக்கு வரவேண்டிய சந்தோஷத்தை தடுத்து கொண்டிருக்கும். அந்த தடங்களை எடுத்து விடுவதற்கு நீங்கள் இந்த மாதம் சில தானங்களை செய்ய வேண்டும். பானகம் கொடுப்பதை தவிர என்ன அப்படின்னா, மலை வேம்பு அல்லது செங்கருங்காயம் இந்த மரக்கன்று, இந்த மரக்கன்றுகளை தானம் செய்யணும். ஏன் இந்த மரக்கன்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மூன்றாவது இடத்துக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான இடத்துக்கு உண்டான மரங்கள் அப்படிங்கறத கொடுக்கும்போது உங்களுக்கு, ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, மூன்றாம் இடத்து அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்காரு. மே ஜூன் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மூன்றாம் இடத்துல இருக்கும் போது ஒரு விதமான பயம், உடல் ஆரோக்கியம் கெட்டு விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும், உங்களுடைய ராசி அதிபதி சாதகமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் ஜூன் 15ஆம் தேதி சூரியன் மூன்றாம் இடத்திற்கு போய் அவரும் மூன்றாம் இடத்துல உட்கார்றாரு. இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல ஜூன் 4ஆம் தேதியில இருந்து உட்கார்றதுனால இப்படி எல்லா விதமான சங்கடங்களும், ஏன்னா தான் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க எல்லா கிரகங்களும், சுக்கரன் தான் இருக்கிற இடத்த இரண்டாம் இடத்துல இருந்தாலும் வருமானத்துல கை வச்சாலும் குடும்ப சந்தோஷத்தில் கை வைக்க மாட்டாரு, அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த செங்கருங்காலி மரத்தை தானமாக பிறருக்கு கொடுத்து அவர்கள் அதை வளர்ப்பதை உங்கள் கண்ணால் பார்த்து வர உங்களுடைய சங்கடங்கள் உங்களை விட்ட விலகும் என்பதில் ஐயமில்லை. இந்த ஜூன் மாதம் உங்கள் அனைவருக்கும் அந்த பரமேஸ்வரியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்கள் மீது அருளை செய்து உங்களின் வாழ்வு செம்மையுற உங்களுக்காக பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.